வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே ஆங்கிலத்தில் போட்டதான், அம்மி ப்ரோக்கருக்கும் பைத்தானுக்கும் ரொம்ப எதில் வித்தியாசம், என்ன வித்தியாசம், எது நம்ம பிரயோஜனமாக இருக்கும், ரீட்டைல் மக்களுக்கு வந்து, எளிய மக்களுக்கு வந்து எது ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு காணொலி. தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா, அம்மி ப்ரோக்கரும் சரி பைத்தானும் சரி நான் வந்து தினசரி வாழ்க்கையில் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான், எனக்கு வந்து கரெக்டாக சரியாக சொல்ல முடியும். ஸோ அதான் அந்த காணொலியை சொல்ல போகிறேன். சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு வந்து எதை எதை பொறுத்து அப்படின்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம ட்ரேடிங்னு வரும்போது, வர்த்தகம்னு வரும்போது சில பேர் சார்ட்டிங்குக்காக கேட்பாங்க, கோடிங் டீபக்கிங் எது ஈஸியாக இருக்கும், பேக் டெஸ்டிங் எது ஈஸியாக இருக்கும், அல்கோ ட்ரேடிங் எது ஈஸியாக இருக்கும், எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருதை பொறுத்தும் போடலாம். கடைசியாக வந்து ஸோ எது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி. ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டிங். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அம்மி ப்ரோக்கர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட். உங்களுக்கு சார்ட்டிங் வந்து வேகமாக உங்களுக்கு இப்போ பிளாட் ஆகும், எத்தனை இண்டிகேட்டர்னாலும் போட்டுக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டெய்லி சார்ட் போட்டுக்கலாம், வீக்லி சார்ட் கம்பைன் பண்ணி போட்டுக்கலாம், லே அவுட் க்ரியேட் பண்ணிக்கலாம், ரேங்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சார்ட்டுங்க வரும்போது வந்து அம்மி ப்ரோக்கர் பக்கத்தில் பைத்தான் நிற்கவே முடியாது. ஸோ அம்மி ப்ரோக்கர் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு ட்ரேடிங் சார்ட்டிங் சாஃப்ட்வேர். அதில் பார்த்திங்கன்னா வந்து நிறையா வந்து ஃபிபொனாச்சி சீக்ரெட்டாக இருக்கலாம், இதனால் இருக்கலாம், எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அம்மி ப்ரோக்கரில் டிஃபால்ட்டாகவே இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு அலையன் அவசியமே கிடையாது. ஸ்க்ரோல் பண்ணுறது, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது, பார் ரிப்ளை பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அம்மி ப்ரோக்கரில் ரொம்ப ஈஸி. பைத்தானா நீங்கள் உட்காந்து கோட் பண்ணணும், அது கஷ்டம்னு வச்சுக்கலாம். சார்ட்டிங் வரும்போது அம்மி ப்ரோக்கர் தான் ரைட். ஏன்னா அதில் எல்லாமே இருக்குது. யூஐலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் பைத்தானில். நீங்கள் தான் நீங்கள் தான் எழுதிக்கணும். பைத்தானில் 1000 இண்டிகேட்டர் வந்திருக்குது, இருந்தாலும் நீங்கள் அம்மி ப்ரோக்கர் கிட்டே வர முடியாது. சரிங்களா? சார்ட்டு பார்க்கணும். ரைட் ரைட். அப்புறம் கோடிங். கோடிங்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து பைத்தான் கொஞ்சம் ஈஸின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது பார்க்குறதே பார்த்திங்கன்னா வந்து நம்ம பேசுகிற மாதிரியே தான் எழுதுறது கோடிங் இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸி. அம்மி ப்ரோக்கர் வந்து வெக்டார் பேஸ்டு லாங்குவேஜ், இல்லைனா அரோ பேஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அம்மி ப்ரோக்கர் ஏன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா வந்து இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்காக எழுதப்பட்ட ஒரு லாங்குவேஜ். பைத்தான் வந்து ஒரு ஜெனரிக்காக எழுதப்பட்ட லாங்குவேஜ். அதனால் வந்து பைத்தான் வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அம்மி ப்ரோக்கர் வந்து கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா என்ன, நான் அவ்வளோ கஷ்டம்லாம் பயங்கர டஃப்லாம் சொல்லலை. அம்மி ப்ரோக்கரை ஒப்பிட்ட வளையில் பார்த்திங்கன்னா வந்து பைத்தானுக்கு ஒப்பிட்ட அளவில் பார்த்திங்கன்னா அம்மி ப்ரோக்கர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. நிறைய ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் பைத்தானுக்கு இருக்குது, அம்மி ப்ரோக்கருக்கும் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கலாம் இருக்குது, பட் கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கலாம். ஆனால் என்ன சிக்கல்னா, டீபக்கிங்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் வந்து லீடிங்கில் போகுது. அம்மி ப்ரோக்கரில் வந்து அம்மி ப்ரோக்கர்லேயும் டீபக்கிங் பண்ண முடியும், பைத்தான்லேயும் டீபக்கிங் பண்ண முடியும், லைன் பை லைன் டீபக்கிங், கோட்லேயே டீபக்கிங், ஒவ்வொரு இதிலும் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பைத்தான் கொஞ்சம் ஈஸி, அம்மி ப்ரோக்கர் கொஞ்சம் கஷ்டம். அது பழகணும். கொஞ்சம் அம்மி ப்ரோக்கர் யாராவது சொல்லிக் கொடுத்தா தான் வந்து அவ்வளோ ஈஸியாக புரியும். பைத்தான் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ கோடிங்னு பார்க்கும்போது பைத்தான் தான் பெஸ்ட். ரைட் ரைட். பேக் டெஸ்டிங். ஸோ பேக் டெஸ்டிங்கில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம், டைரக்ஷனல் ஆப்ஷன்ஸ். டைரக்ஷன் சொல்லும்போது நீங்கள் ஃபியூச்சரோ கேஷ் மார்க்கோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து அம்மி ப்ரோக்கரை அடிச்சுக்க பைத்தான் கிட்ட கூட வர முடியாது. பல அதுக்குனே தனியாக பேக் டெஸ்டிங் இன்ஜின் இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் 100 ஸ்டாக்கை நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது முடியும். பைத்தானில் நீங்கள் தான் சொந்தமாக எழுதிக்கணும். ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து 5 நிமிஷத்துக்கு, 10 நிமிஷத்துக்கு, 15 நிமிஷத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். அது உங்களால் பைத்தானில் பண்ண முடியாது. ரேங்கிங் பண்ணிக்கலாம், ரேங்கிங் பண்ணி இது பண்ணிக்கலாம், கன்சல்டேட்டட் ஈக்விட்டி கவர் இது பண்ணலாம். அந்த பேக் டெஸ்டிங் ரிசல்ட்லாம் அருமையாக இருக்கும். கமிஷன் ரிப்போர்ட் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஆப்ரேஷன் காஸ்ட் எவ்வளோவும் போட்டுக்கலாம், அடுத்த கேண்டில் எடுத்துக்கணுமா, இந்த கேண்டில் எடுத்துக்கணுமா, எல்லாமே ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணலாம். பேக் டெஸ்டிங்னே தனியாக ஒரு ரிப்போர்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணனா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஈஸியாக எனேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஈஸி அம்மி ப்ரோக்கரில். நான் சொல்கிறது டைரக்ஷனுக்கு. ஆனால் பைத்தானில் நீங்கள் தான் உட்காந்து எழுதணும். பேக் ட்ரேடர்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அது அது வந்து அம்மி ப்ரோக்கர் கிட்ட கூட வர முடியாது. சரிங்களா? ஸோ அவ்வளோ அருமையான ஒரு டூல் பேக் டெஸ்டிங்னு வரும்போது அம்மி ப்ரோக்கர் தான் பெஸ்ட். என்ன தனிப்பட்ட முறையில் நான் டைரக்ஷன்ஸ் எல்லாமே அம்மி ப்ரோக்கர்லாம் எழுதுகிறேன். ஸோ ஆப்ஷன் வரும்போது ரெண்டு பேருக்குமே சேம் தான், அம்மி ப்ரோக்கரும் புதுசு தான், பைத்தானும் புதுசு தான். ஸோ புதுசுன்னு வரும்போது வந்து பைத்தான் வந்து லீடிங்கில் இருக்குது, ஏன்னா அது ரொம்ப ஈஸி எழுதுறதுக்கு. லைப்ரரிஸ் ரொம்ப ஈஸினால பைத்தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய ஃப்ரீ லைப்ரரி இருக்கிறனால பைத்தான் யூஸ் பண்ணிக்கிங்க. சரி.
அல்கோ ட்ரேடிங் நமக்கு நல்லா தெரியும். அதனால் அல்கோ ட்ரேடிங் வரும்போது பைத்தான் தான் முன்னால் வந்து நிற்கும். ஏன்னா ஊரில் உள்ள எல்லா புரோக்கரும் வந்து பைத்தானில் தான் எஸ்டிகே கொடுக்குறாங்க. ஸோ அந்த எஸ்டிகே நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், அதிலிருந்து நீங்கள் ஆர்டர் ஃபைட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அமி புரோக்கரில் இருக்குது அங்கேருந்து பைத்தானுக்கு எப்படி பண்ண முடியுமா அப்படி, அதுக்காக அமி புரோக்கர் வேண்டாம்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அமி புரோக்கர்லேருந்து பைத்தானுக்கு அனுப்ப முடியும், அப்படி ஒரு கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள் தான், அதை நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரெஸ்ட் ஏபிஐ கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ஏபிஐ வழியாகவும் அமி புரோக்கரில் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். முடியாதுலாம் கஷ்டம் கிடையாது கிடையாது. பைத்தானில் ரொம்ப ஈஸி, அமி புரோக்கரில் கொஞ்சம் கஷ்டம். அமி புரோக்கர்லேருந்து சிக்னல் அனுப்பிச்சிக்கலாம் சரிங்களா. சிக்னல் அனுப்பிச்சு பண்ணுறாலும் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பிரிட்ஜ் மூலமாக ரெண்டு பேர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அல்கோ ட்ரேடிங்னு வரும்போது வந்து பைத்தான் ரொம்ப பெஸ்ட்டு. பேக் டெஸ்டிங்கு லாஜிக்கு சார்ட்டிங் வரும்போது அமி புரோக்கர் பெஸ்ட் ரைட்டுங்களா. ஸ்பீடு வந்து அமி புரோக்கர் தான் பெஸ்ட்டு. ஏன் பெஸ்ட்னா அமி புரோக்கர் வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் எழுதிக்கிறாங்க. இப்படி சொடக்கு தட்டினீங்கன்னா பேக் டெஸ்டிங்காக இருக்கட்டும், சார்ட்டாக இருக்கட்டும், சார்ட் போகிறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே கம்பைலர் ஆனால் பைத்தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்பிரட்டர், அது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது அமி வந்து ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அண்ட் காஸ்ட் வச்சு பார்க்கும்போது அமி புரோக்கர் வந்து லைசன்ஸ்ட் ஒன், இட் இஸ் நாட் ஃப்ரீ. நிறைய பேர் கிராக் வெர்ஷன் கூட போடுறாங்க, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு டைம் லைசன்ஸ் தான், 30,000 ரூபான்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஷனல் எடிஷன். ஸோ அது வாங்கிக்கிட்டிங்கன்னா அது லைஃப் டைம் ஃப்ரீ, மாதம் மாதம் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பைத்தான் வந்து ஃப்ரீ தான், ஸோ ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த விதத்தில் பார்க்கும்போது வந்து பைத்தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் வாட் ஐ யூஸ் ஓகேங்களா, நான் அமி புரோக்கர் வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணுறேன். பேக் டெஸ்டிங் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இன்ட்ராடேயில் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ டைரக்ஷனலாக இருக்கட்டும், இதுக்கெல்லாமே அமி புரோக்கர் யூஸ் பண்ணுறேன். முன்னால் என்னோடய டைம் எல்லாமே பைத்தானில் இருந்தது, இப்போ என்னோடய டைம் எல்லாமே அமி புரோக்கரில் தான் இருக்குது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் பேக் டெஸ்டிங் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு எல்லாமே பைத்தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ஃபயர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது யூட்டிலிட்டியில் தான் இருக்கட்டும், இப்போ பேஸ்கட் ஆர்டரில் இருக்கட்டும், அதுக்கெல்லாமே பைத்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன், ஒன்று கொண்டு எதுவுமே சலச்சது கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு அமி புரோக்கர் அண்ட் பைத்தான் என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுமே படிங்க, பைத்தான் வந்து ஆரம்பிங்க, அது ஈஸிக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ அது என்னன்னா வந்து இப்போ வந்து பைத்தான் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அண்டு அதுலேயே வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங் இருக்குது, டேட்டா சயின்ஸ் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. ஃப்ரீ வேறு அல்கோ ஏபிஐ எல்லாருமே பைத்தானில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அமி புரோக்கர் ஓரமாக வச்சுருங்க, தேவை கிடையாது. ஆப்ஷன் தான் பண்ண போகிறீங்கன்னா எல்லாமே பைத்தானிலே வச்சுக்கோங்க. ஏன்னா பைத்தானுக்கு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் வருவாங்க, அமி புரோக்கர் ஹெல்ப்புக்கு ஒரு 10 பேர் தான் வருவாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும்தான் என் உலகம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் போதும். ஆப்ஷன் இல்லைங்க, நான் ஃப்யூச்சர்லேயும் ட்ரேட் பண்ணணும், இல்லை கேஷ்லேயும் ட்ரேட் பண்ணணும், நான் டைரக்ஷனும் பார்க்குறேன், டைரக்ஷனும் பேக் டெஸ்ட் பண்ணோன்னா அமி புரோக்கர் கிடச்சிங்க. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எதில் பண்ணிக்கலாம்னா பைத்தானில் பண்ணிக்கிங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல அமி புரோக்கரில் ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் பைத்தானில் எல்லாம் டெவலப் பண்ணேன், அப்புறம் அமி புரோக்கரில் பண்ணேன். ஸோ அப்படி தான் போகிறேன். என்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் தான் டெவலப் பண்ணியிருக்கணும். ஸோ ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி தவிர, ஸோ இது எல்லாமே என்னோடய பயிற்சியோப்பில் சொல்கிறேன். சென்னையில் இது தமிழில் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது, வேணுங்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். இந்த காணொலி வந்து அமி புரோக்கருக்கும் பைத்தானுக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குதுன்னு ஒரு ப்ரோக்ராமர் வாயிலிருந்து கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செயல்.